வணக்கம். செவிக்கு உணவில்லாத பொழுது என்ற திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேட்டல், பேசுதல், எழுதுதல், வாசித்தல், இது எல்லாமே கற்றல் திறன்கள். இந்த கற்றல் திறன்களில் மிக முதன்மையானது, முக்கியமானதுன்னு சொன்னால் கேட்டல் திறன் தான். அந்த கேட்டல் திறன் இருந்தாலே போது, மற்ற எல்லா திறன்களும் தானாகவே நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த இளைய தலைமுறைக்கிட்ட இந்த கேட்டல் திறன் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கேட்டல் திறன் அந்த அளவுக்கு எல்லோருக்குமே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. பெரியவர்களும் அதை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லையா, இல்லை தனக்கு தேவையில்லையா, என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னு எனக்கும் புரியலை. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த போட்டி உலகத்தில் இளைய தலைமுறையோட புதிய தலைமுறையும் போட்டி போட்டுக்கொண்டு நிறைய கற்றுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட அவங்க அந்த காலத்தில் எவ்வளோ கேட்டிருப்பாங்க, எவ்வளவு அறிவார்ந்த சொற்பொழிவுகள் கேட்டிருப்பாங்க, ஆன்மீகம் கேட்டிருப்பாங்க, வரலாறு கேட்டிருப்பாங்க, எத்தனை விஷயங்கள் அவங்க கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு, இந்த தலைமுறைக்கு, இளைஞர்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கணுமா இல்லையா? இவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தாலே போதும், தலை தெறிக்க அந்த பசங்க ஓடி போயிடுறானுங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை கேட்டால், ஐயோ ஏதாவது பழசை சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்கன்னா எங்களுக்கே பயமாக இருக்குது, எங்களுக்கு நேரம் இல்லை முதல்ல இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறாங்களே தவிர இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். ஆனால் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கேட்டல் திறன்கிறது வந்து அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ மெத்தட் இருக்கு இல்லையா, ப்ளேவே மெத்தடு ஸ்கூல்லாம் சொல்லித்தராங்க, அந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்குது, அதை இவங்க கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பமாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து கைபேசி வந்துருச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, கைபேசி இருக்கும் பொழுது வாய்ப்பேசி என்ன பையன், நம்ம வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தப்பு, நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் இந்த மீடியா எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அந்த ரேடியோவில் நியூஸ் கேட்போம், சில பாட்டுகள் கேட்போம், அது கூட சில குறிப்பிட்ட நேரங்கள். அப்போது நாங்கள் நிறைய சொற்பொழிவுகள் இதெல்லாம் நாங்கள் கேட்க 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 எங்கள் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு, அதுதான் இப்பொழுது பயன்படுது. இப்போ என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான், அதைத்தான் இப்போ நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பெரியவர்கள் வந்து தான் கற்றதை பயன்படுத்தணும்னா அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு பேசணும், அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்கங்கிறத அந்த திறமையை இவங்க வளர்த்துக்கணும். அதுக்கு அப்டேட்டாக இருக்கணும், நம்ம அப்டேட்டாக இருக்கணும், பெரியவங்க அப்டேட். இன்றைக்கி என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் எல்லாமே இவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட வருவாங்க. அதுதான் நானும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது, அதுதான். இப்போ நம்ம வந்து அந்த இணையம் இருக்கட்டும், முகநூல் இருக்கட்டும், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கட்டும், அது நல்ல முறையில் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயே மூழ்காமல் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த திறனை குழந்தைங்களுக்கு வளர்த்துட்டோம்னா நம்ம நாளைக்கு எது சொன்னாலும் அவங்க வந்து காதால் கேட்பாங்க, அதை உணர்வாங்க. அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து விஷுவலாக இருக்குது, எல்லாமே விஷுவல் அப்படி போயிட்டே இருக்கிறோம். விஷுவல் வந்து கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை, குட் தான் அது. இருந்தால் கூட அந்த கேள்வி ஞானன்றது அந்த காதுக்குள்ளே போய் அவங்க மனசில் பதியுது பாருங்கள், அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. கேள்வி ஞானங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அதை தான் சங்க காலத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டே வராங்க. அந்த கேள்வி ஞானத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும், இளைய தலைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க முடிவெடுக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கணும். எனவே இந்த கேட்டல் திறன், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும்னு வள்ளுவர் சொன்னதோட அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேட்டல் திறனை வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாதுமாகியவள் இப்படி ஒரு அழகான வாய்ப்பை வழங்கியதற்கு சகோதரிகளுக்கு என் அன்பு நன்றி, வணக்கம்.